தடுகுடு விளையாட்டுல அந்த கருப்பம் பயலுக்கும் எனக்கும் அடிபுடி தகராறு வந்து வெட்டு குத்தாகி ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்டவனுக்கு உதவி பண்ண போற நீ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கே வந்து உங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவேன் மிரட்டிட்டு போனானே, மறந்துட்டியா? மற்றவளுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவளுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், மற்றவளுக்கு உதவி செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து கை தாங்க வேண்டும். சுயநலத்திற்காக என்று இல்லாதபடி இயேசு எப்படி செய்தார்? மனதுருக்கத்தோடு செய்தார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயத்தோடு செய்தார். அப்படி செய்ய வேண்டும். நாலு நாளா புள்ள சுளுக்கு புடிச்சு கஷ்டப்படுதான்னு சொல்லுத, அப்பவே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. சரியா போய்டும்னு பார்த்தா அத்தா. நல்ல ஆளுப்பு நீ. சரி, நாளைக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்துரு, சரியா போயிடும். சரியா அத்தா. இந்த அத்தா வச்சுக்க. என்ன அப்பு பணம் கொடுக்கற அத்தா? நம்ம ஊர்ல ஆத்திர அவசரத்துக்கு பாட்டி வைத்தியம்னா அது நீதானே. தலைவலி, காய்ச்சல், விஷகடி, இப்படி எல்லா வைத்தியத்துக்கும் மருந்து கொடுக்கற, சுகமும் ஆயிடுது. எத்தனை நாளைக்கு தான் இலவசமா நீயும் வைத்தியம் பாப்ப ஆத்தா? இத வச்சுக்காத்தா. அப்பு, இத நான் வருமானத்துக்காக பண்ணல, இருக்கிற பசுமாடுகளை வச்சு வசதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். செத்து போன என் வீட்டுக்கார் சொல்லி கொடுத்த மாதிரி காடு கரையில கிடக்கிற மூலிகைகளை பறிச்சு இந்த வைத்தியத்தை ஒரு சேவையா தான் செஞ்சுக்கிட்டு வரேன் அப்பு. சுகமாயிடுச்சு ஆத்தான்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷமே எனக்கு போதும் அப்பு. அந்த பணத்துல புள்ளைக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடு. சரியாத்தா. போயிட்டு வரேன் பாட்டி. என் ராசா தங்க, போயிட்டு வாப்பா. போயிட்டு வராத்தா. போயிட்டு வா. ஆதா, ஆதா, ஆதா! என்னையா சுப்பு? ஆதா, கருப்பம் பொஞ்சாதிக்கு திடீர்னு பிரசவ வலி வந்து துடிச்சிருக்கா. பக்கத்து வீட்டு பொம்பளைங்க எல்லாம் போய் பாத்துருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கான். ஒருவேளை குழந்தை மாறி கிடக்குமோன்னு பயப்படுறாங்க ஆத்தா. டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னாலும் நம்ம ஊர்ல தான் ஆத்திர அவசரத்துக்கு கார் வசதி எதுவும் இல்லையே. கருப்பன் வேற வெளியூருக்கு போயிட்டானா? ஆத்தா, நீ எத்தனையோ பிரசவம் பார்த்திருப்ப, மனசுல எதையும் வச்சுக்காம வந்து பாராத்தா. சரி, சீக்கிரம் போய் வெந்நீர் போட்டு வைக்க சொல்லு ஆத்தா, இப்ப நான் வந்துறேன். சரி ஆத்தா. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. வலி பொறுக்க முடியாம துடிக்கிறாளக்கா. இன்னும் தங்கம்மாக்காவ காணுமேக்கா. எப்படியும் வந்துருவாங்க. பேய் அடிச்ச மாதிரி அந்த சுப்பு பைய சைக்கிள்ல வேகமா வந்துகிட்டு இருந்தான். வழி மறிச்சு என்ன விஷயம்னு கேட்டேன். திரு திருன்னு முழிச்சான். ஓடேன் கண்ணத்துல ரெண்டு அடி. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீ ஒன்னும் பிரசவம் பார்க்க போக வேண்டாம், வீட்டுக்குள்ள போ. ஐயா ராசா, அங்க ரெண்டு உசுறு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, தடுக்காதையா, என்ன போக விடியா. பெத்தத்தாய்ங்கிறதுனால பொறுமையா சொல்றேன், நீ போக வேண்டாம், உள்ள போ. ஐயா, எதுவா இருந்தாலும் போறவு பேசிக்கலாம், முதல்ல என்ன போக விடியா. அறிவு இருக்கா உனக்கு?
சடுகுடு விளையாட்டுல அந்த கருப்பம் பயலுக்கும் எனக்கும் அடிபுடி தகராறு வந்து வெட்டு குத்தாகி ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்டவனுக்கு உதவி பண்ண போற நீ? ஒரு நாள் நம்ம வீட்டுக்கே வந்து உங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போனானே, மறந்துட்டியா? இதபார், அவன் கதை என்னாலதான் முடிய போது. பிரசவத்தில் அவன் பொண்டாட்டி இருந்தா என்ன, செத்தாதான் நமக்கு என்ன கவலை? ஐயா ராசா, நான் சொல்றதை கேளுப்பா. போவுள்ள, வழி விடுப்பா, சொன்ன கேளுப்பா. போவுள்ள, போவுள்ள. ஐயா, நான் அவ்வளவுதான். இல்லை, கருப்பா, பிரசவத்துல பொண்டாட்டி புள்ள செத்து போயிட்டாங்களேன்னு நீ காதாரணும், அணு அணுவா துடிக்கணும். அப்புறம் வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. என்ன புளிப்பாண்டி? ஏன் புளிப்பாண்டி, மேல தெருவுல யாருக்கும் உடம்புக்கு சரியில்லாம இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, உங்க ஆத்தா மருந்து பெட்டியோட வாய்க்கா பாலத்தை தாண்டி மேல தெருப்பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா. என்னது, வாய்க்கா பாலத்தை தாண்டி கிழவி ஓடி போயிட்டு இருந்தாடா? ஏமாத்திட்டா, வீட்டுக்கு பின்னாடி சவரி இருக்கு, வந்துச்சு தப்பிச்சு விட மாட்டா. ஏல புளிப்பாண்டி, நில்லுப்பா. ஏப்பா, எங்க ஓடிடுவேன்? இத வரேன். ஏய் கழுவி, நில்ல. அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம சுவரேறி குதிச்சு தப்பிச்சு வந்திருக்க. திரும்பி போன ஆத்தான்னு பார்க்க மாட்டேன், அடிச்சு அடிச்சு கொன்னுடு. மரியாதையா வந்துரு. கிழவி, அடுத்தவனுக்காக என்ன அடிச்சிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ உலகத்துல உயிரோட இருந்தது போதும். பிரசவம் கொஞ்சம் சிக்கலாதான் இருந்துச்சு, ஆனாலும் காப்பாத்திட்டேன் தாயி. பொண்ணு பிறந்திருக்கு, போய் பாருங்க. ஆத்தா, உன் உதவிய மறக்கவே முடியாது. சரி தாயே, நான் கிளம்புறேன். புலிபாண்டி, புலிபாண்டி, ஐயா புலிபாண்டி, ஐயோ புலிபாண்டி, 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 ஐயா புலிபாண்டி. கழவி, ஐயா என் உயிர் தானே வேணும், எடுத்துக்கய்யா. எந்த மருந்து பொட்டியால உன்னை அடிச்சு போட்டுட்டு போனேனோ, அதே மருந்து பொட்டியால உன் ஆத்திரம் தீர என்னை அடிச்சு அடிச்சு கொட்டுடியா. இந்த வாங்கிக்க. ஏயா எடுத்துக்க, அடிச்சு கொன்னுடியா, கொன்னுடு. ஐயா உன் கையால சாகிறதுக்கு முன்னால கொஞ்சம் நான் பேசிடுறேன். ஒருத்தருக்கு நன்மை செய்ய உங்களுக்கு தகுதி இருக்கும் போது அதை செய்யாம இருக்காதீங்க. உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அவர் பசியா இருந்தா ஆகாரம் கொடுங்க,
தாகமாயிருந்தா தண்ணீர் கொடுங்க. வார்த்தையிலேயாவது செய்கிற காரியத்திலேயாவது நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்யுங்கன்னு கர்த்தரோட பரிசுத்த வேதம் எனக்கு கத்து கொடுத்துருக்கியா. வேதம் கத்து கொடுத்தத உயிரா நினைக்கிறேன். அதனாலதான் ரெண்டு உயிரை காப்பாத்திட்டு வந்திருக்கேயா. அது தப்புனா கொண்டுடியா, இப்பவே கொண்டுடியா. ஐயா, என்ன மன்னிச்சிடு அத்தா, என்ன மன்னிச்சிடு அத்தா. சின்ன வயசுல பரிசுத்த வேதத்தை பத்தி எனக்கு சொல்லுவ, அத அசட்ட பண்ணுன, அதனாலதான் போக்கிரியா போயிட்ட. அத்தா, ஐயா, இந்த வயசு வரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையாம வீணாயிட்டு. வேதத்தோட வார்த்தைங்க உன்னை பக்குவப்படுத்தி பல பேருக்கு பிரயோஜனமா வச்சிருக்கு. உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு அத்தா. அத்தா, வேதம் கத்து கொடுத்தத உயிரா நினைக்கிற ஓ உயிரை நான் எடுத்துட்டா, இந்த உலகத்துல என்னை விட ஒரு பாவி இருக்கவே முடியாது அத்தா. இந்த உலகத்துல என்னை விட ஒரு பாவி இருக்கவே முடியாது அத்தா. அத்தா, பரிசுத்த வேதம் சொல்ற மாதிரி இனி நானும் நடந்து உன்ன மாதிரியே நானும் நல்லவனாய் இருப்பேன் அத்தா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடியால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் கொலை செய்யர் 3:17 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் சாட்சி உள்ளவளாக இருக்கணும், நற்கிரியை செய்கிறவளாக இருக்க வேண்டும். நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் ஜபம், வேதவாசிப்பு, விசுவாசம், ஆவி நிறைவு வரங்கள் என்று அதில் மாத்திரம் கவனம் செலுத்தி நல்லது அவசியம், நம்ம அந்த அனுபவங்களை பெற வேண்டும். அதோடு கூட நின்றுவிடக்கூடாது. அதனுடைய விளைவு உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும், சமுதாய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். சமுதாயத்தில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு. மற்றவளுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவளுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், மற்றவளுக்கு உதவி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து கை தாங்க வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டுமாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு நல்ல இருதயத்தோடு செய்ய வேண்டும். பேருக்காக, புகழுக்காக, சுயநலத்திற்காக என்று இல்லாதபடி. இயேசு எப்படி செய்தார்? மனதுருக்கத்தோடு செய்தார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயத்தோடு செய்தார். அப்படி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், கஷ்டப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல, அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் சத்துருக்களாக இருந்தாலும், உங்களை பகைக்கிறவளாக இருந்தாலும், உங்களுக்கு தீமை செய்தவளாக இருந்தாலும், அவர்களுக்கும் நற்கரியங்களை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அதான் இயேசு கற்றுக் கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தி அவமானப்படுத்தி சிலுவையில் அறைய இரவோடு இரவாய் கைது செய்ய போர் வீரர்கள் வந்தார்கள். இயேசுவோடு இந்த கூட்டத்திலிருந்து ஒரு சீஷன் தன்னுடைய கையில் இருந்த பட்டயத்தை எடுத்து ஓங்கி வெட்டினான். மல்கோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரனுடைய காது ஒன்று அப்படி துண்டித்து கீழே விழுந்து விட்டார்.
என் அநியாயமா அவர் திருடன மாதிரி பிடிக்க வந்து இப்படிலாம் பண்ணீங்களே, அதனால இது வந்தது என்று இயேசு சொல்லி சந்தோஷப்படவில்லை. உடனே ஆண்டவர் துக்கப்பட்டு, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்து அவனை அப்படியே சுகமாக்கினார். அவன் அதிர்ச்சி அடைந்து போயிருப்பான் அல்லவா, நான் அவரை திருடனை போல பிடிக்க வந்தேன், அவரை திட்டிக் கொண்டே வந்தேன், அவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டாரே என்று. அதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு தீமை செய்கிறவளுக்கும் நன்மை செய்யுங்கள், பழிக்கு பழி வாங்கணும் என்று எழும்பாதிருங்கள். வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரோமர் 12 20-21 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம இப்படி வாழ்ந்தால் நம்முடைய இந்தியாவில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மத பிரச்சனை வராது, மொழி பிரச்சனை வராது, ஜாதி பிரச்சனை வராது. இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்று சொல்ல தீமையை நன்மையினாலே நீ ஜெயிக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நீ நன்மை செய். உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மை செய்யுங்கள். உங்களை கேவலப்படுத்தினவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்மை செய்யுங்கள். அது எப்படிங்க முடியும்? வேலை செய்கிற இடத்துல இந்த ஆள் என்னை கண்டாலே பிடிக்கலை, என்னை எவ்வளோ கேவலமாக பேசி என்னை வேலை விட்டு விரட்டிடணும்னு சொல்லி எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறார், எப்படி அவரை நேசிக்க முடியும், அவருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? நான் வியாபாரம் செய்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஆள் என் மேலே பொறாம கொண்டு என் வியாபாரத்தை அழிக்கணும்னு எல்லாம் செய்கிறானே, எப்படி அந்த ஆளை நேசிக்க முடியும், அந்த ஆளுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? இயேசு வெறும் வார்த்தையில் சொல்லலை, அவர் வாழ்ந்து காண்பித்தார். தீமை செய்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார், சத்துருக்களையும் அவர் நேசித்தார். தன்னை அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவரை கேவலமாக்கி வஸ்திரங்களை உரிந்து சிலுவையில் அறைந்து தொங்குவிட்ட மக்களையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அதைத்தானே செய்ய சொல்றார். அவர் வாழ்ந்து காண்பித்து அதன்படி வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். நாம் ஏன் அப்படி செய்யக்கூடாது? சொந்த பலத்தினால முடியாது, அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படணும். அவர் நமக்கு உதவி செய்வார், ஆண்டவரே அந்த அன்பை எனக்கு தாரும், நான் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், நற்கிரியைகள் செய்யணும், என்னால் யாராவது பிரயோஜனப்படணும். யோசித்து பாருங்க, இந்த மாதத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கிறீங்க? உங்களால் ஒரு ஏழைக்கு ஒருவேளை ஆகாரம் வாங்கி கொடுத்து முடிந்ததா? யாராவது ஒருவருக்கு ₹1 கொடுத்து உதவி செய்ய முடிந்திருக்கிறதா? ஏதாவது ஒரு நன்மை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க, பாதிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட அப்படிப்பட்ட ஏழை மக்களை யோசித்து பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க, உங்கள் வீட்டை சுற்றியில் இருக்கிறாங்க, எவ்வளோ தேவை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. நம்ம உலகத்துக்கே செய்ய முடியாது, ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முடிந்ததை செய்யலாம். நம்ம செய்யணும், அதுக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவர்களோடு பேசுகிறார் அல்லவா? உடனே தீர்மானம் பண்ணுங்க, இந்த வாரமே யாருக்காவது ஒரு நன்மை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கு எனக்கு காண்பையும் தேவையுள்ள மக்களுக்கு நான் உதவி செய்யணும் ஆண்டவரே. யாருக்காவது என் அன்பை நான் வெளிப்படுத்தணும், யாருக்காவது இந்த நற்கரியை வெளிப்படுத்தணும்னு கேளுங்க. அது ஆண்டவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நற்கரியை செய்ய எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களையும் நேசிக்கும்படி எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே அந்த அன்பை தாரும் என்று ஜெபிக்கிறோம். சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பை தாரும். எங்களை பகைக்கிற மக்களையும் எங்களை வேதனைப்படுத்துகிற மக்களையும் நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். அவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் தாமே இப்பொழுது அப்படிப்பட்ட இருதயத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் அப்படி செய்ய அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதோ இப்பொழுது வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கத்த தொடுவீராக. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். எல்லா வியாதி பலவீனங்களும் மறையட்டும். வியாதி படுக்கைகள் மாறட்டும். இவருடைய தேவைகளை சந்தியும். அவளுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். உம்முடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஒவ்வொருவரும் தொடுதலை உணருவார்களாக, விடுதலையும் சுகத்தை உணருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். விசுவாசத்தோடு உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவளாயிருங்க. பகைக்கிறவளுக்கும் நன்மை செய்யுங்க. நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாதபடிக்கு தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463992200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463992200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.